இந்த வியாதி ஆர்த்ரோக்ரலசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் தான், ஓகே. அண்டு கால்சியம் சால்ட் வந்து உடம்புல வந்து இதாகிருது, அது மூலமாக ஆர்ட்ரிஸ் வந்து லூஸாக வந்து இருக்காது, ஓகே, ஸ்டிஃபாக ரிஜிட்டாக மாதிரி தான், ஓகே. அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எலாஸ்டிசிட்டி, ஆர்ட்ரிஸ் வந்து வளைஞ்சு நினைஞ்சு போகணும், ஏன்னா பிளட் ஃபுல்லோ உள்ளே போகும்போது அங்கங்கே வளைஞ்சு நினைஞ்சு போகணும், ஓகே. அப்போ ஆர்ட்ரிஸ் ஃபுல்லாக ஸ்டிப்பாக எடுத்துக்கிடும், ஓகே. ஓகே, யூரிமியா அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து யூரியா லெவல் வந்து கூடிச்சுன்னா அது பேர் யூரியான்னு சொல்கிறாங்க. இது மூலிமா கிட்னி வந்து பாதிக்கப்படும். கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின், யூரினில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டால் குளுக்கோஸ் யூரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுது, ஜாயிண்ட்டில் வந்து பெயின் ஏற்படுறது, ஓகே, இப்போ நடக்க முடியாத முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஏஜ் டிபெண்டன்ட் டிசார்டர், ஓகே. போனோட மாஸ் வந்து அதாவது எலும்பே இல்லாத மாதிரி இருக்கும், தொய்வடைஞ்ச மாதிரி இருக்கும், எலும்பு வலி அதிகமாக இருக்கும், ஓகே. ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் அதிகமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஹைப்போ